ஹாய் வணக்கம். நம்ம இப்போ பத்தமடை அப்படிங்கிற ஊரை தாண்டி போய்கிட்டு இருக்கேன். பத்தமடை அப்படின்னு சொன்னாலே பாய்க்கு பேர் போனது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிற மாதிரி பத்தமடை அப்படின்னு சொன்னா பாய்க்கு சிறப்பா சொல்லுவாங்க. இதை பார்த்த உடனே இந்த பத்தமடை பாய் அப்படின்ன உடனே எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்ன பழமொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிறது. இது என்ன பத்தமடை பாய் கழுத கற்பூர வாசனை, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நம்ம ஒவ்வொரு வீடியோலயும் திருச்சி சொல்லப்படக்கூடிய பழமொழிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கறதும் திருச்சி சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான். என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு கிடையாது. கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. கழு அப்படின்னு சொன்னா கோர இருக்கு இல்லையா, கோர புல்லு, அத வந்து கழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோரப்புல்ல செய்யக்கூடிய பாய், கோரப்புல்ல தைக்கக்கூடிய பாய் இருக்கு இல்லையா, அது வந்து கற்பூர வாசனை அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாசனை அடிக்கிறதுனால ஏதோ இந்த சின்ன சின்ன பூச்சிகள் விஷப்பூச்சிகள் என்ன செய்யாது, அந்த பாய் பக்கத்துல வராது. அத போட்டு அதுல தூங்கும் போது இந்த பூச்சிகள் இந்த கற்பூர வாசனைக்கு என்ன செய்யாது, இந்த பாய் பக்கமே வராது அப்படிங்கறது தான் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன செஞ்சிருச்சு, நாளடைவுல அது கொஞ்சம் கொஞ்சமா மருகி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதனால இனிமேல் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கிடையாது, கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்னு புரிஞ்சுக்கோம், சரியா? இதே மாதிரி வேற பழமொழியோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோ இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதோ இந்த மாதிரியான தகவல் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு நாங்க போடக்கூடிய வீடியோ எல்லாம் உடனுக்குடன் வரணும் அப்படின்னு சொன்னா பெல் பட்டனை அமுக்குங்க. பாய்.